எல்லாருக்கும் வணக்கம். செப்டம்பர் 21, 2021 எபிசோடு தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான எபிசோடா வந்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் முதல்ல இதுக்கு முன்னாடி வந்த ஒரு 5-6 எபிசோடு நான் பார்க்கல. 5வது எபிசோடு பிறகு நேத்தா வந்து இந்த எபிசோடு பார்த்தேன். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபீல் வந்துச்சு. இந்திரஜாவை காணோம், காயத்ரி காணோம், ரெண்டு பேர்த்து எலிமினேட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. அதுக்கப்புறமேட்டு மெயினாக இப்போ டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப தெளிவாக புரியுது. இந்த எபிசோட என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த டாஸ்க்கில் வந்து யார் ட்ரைப் லீடர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறக்காக ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டீம்லையும் ரெண்டு பேர் செலக்ட் பண்ணுறாங்க. அதில் யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைப் லீடர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த எபிசோடில் வந்து ரொம்ப முக்கியமாக நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக நடந்த விஷயம் என்னென்னா பார்வதியை வந்து பயங்கரமாக டார்கெட் பண்ணுறாங்க. சொந்த டீமாக இருக்கட்டும், ஆப்போசிட்டில் இருக்கிற கார்டினல் டீமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே பயங்கரமாக டார்கெட் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா பார்வதியோட வாய் தான் அப்படிங்கிறத மிக முக்கியமான விஷயம் நமக்கு எல்லாமே தெரியும். ஓகே, இந்த எபிசோட பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது. பார்வதி லூஸ் தான், ஆனால் லூஸ் மாதிரியே நடந்துக்குது. மற்ற எல்லாருமே லூஸ் தான், ஆனால் புத்திசாலி மாதிரி காட்டிட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுது. அதாவது மற்ற எல்லாருமே வந்து அர்ஜுன் சார்கிட்ட வந்து தன்னை எப்படி வந்து போர்ட்ரேட் பண்ணி காட்டிக்கணும், மக்கள்கிட்ட வந்து இப்படி வந்து போர்ட்ரேட் பண்ணி காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கிறாங்க. பார்வதிக்கு வந்து அந்த பிளானை வந்து சரியாக பண்ண தெரில. நான் வந்து கொள்கை ரீதியாக இருக்கிறேன், நான் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கிறேன், நான் வந்து உண்மையாக இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே பார்வதி மைண்டில் வச்சுக்கிட்டு செயல்படுறேன்னு நினச்சிக்கிட்டு அது பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோளாறாயிடுச்சு. அதாவது நம்ம நிஜ வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி அப்படியே வந்து ரியாலிட்டி ஷோவில் காட்டிக்கிட்டோம்னா நமக்கு வந்து மரியாதை கிடைக்கும், மக்கள்கிட்ட பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதே மிகப்பெரிய முட்டாள்தனம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அதை வந்து மக்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறத வந்து இங்கே இருக்கிற நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து புரிஞ்சுக்கல. பார்வதிக்கு புரிய அளவுக்கு மண்டைக்குள்ள வந்து சரக்கு கிடையாது, அது எல்லாத்துக்குமே தெரியும். கீத் கோமாளி 2லேருந்தே வந்து பார்வதி கவனிச்சுட்டு இருக்கேன். பார்வதி வந்து ஒரு ப்ரோக்ராம்குள்ள கலந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்மளை இப்படி தான் காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்கிரிப்ட் எழுதுன மாதிரி. இப்போ பார்வதி வந்து கலாட்டா.com போய் வெளியே வேலை செய்யும்போது கையில் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருவாங்க, இந்த கேள்வி கொண்டு போய் மக்கள்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் போய் இங்கே பிளான் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் ரொம்ப கன்னிங்காக இருக்காங்க. இப்போ பெசநகர் ரவி சார் மேலே வந்து பயங்கரமான மரியாதையை வந்து எல்லாருமே காட்டுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனால் பெசநகர் ரவி வந்து பார்த்திங்கன்னா அவரும் நடிச்சுட்டு இருக்கிறார். ரொம்ப தெளிவாக கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும் பெசநகர் ரவி வந்து பயங்கரமாக நடிக்கிறாரு, ராம் வந்து ரொம்ப கன்னிங்காக இருக்கிறான், விக்ராந்த் வந்து என்னைக்கு வெடிக்க போகிறான்னு தெரியல, அம்ஜத்கான் வந்து பர்ஃபெக்டான பிளானில் இருக்கிறாப்ல. அம்ஜத்கானை பொறுத்த வரைக்கும் பார்வதி இப்போ டக்குன்னு அந்த டீம் வந்து வெளியே போகணும். ஏன்னா பார்வதி உள்ளுக்குள்ளே இருந்தால் அந்த நெகட்டிவ் வைப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அதாவது ஓவியா மாதிரி ஃபேமஸ் ஆகலைன்னா கூட ஜூலி மாதிரி ஃபேமஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். அதாவது மீடியா வெளிச்சம் ரொம்ப பெருசாக வந்து பார்வதி மேலே விழ ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறனால அம்ஜத்கான் வந்து இப்பயே டார்கெட் பண்ணி பார்வதி வெளியே போகிறதுக்குண்டான எல்லா பிளானும் பண்ணுறாரு. அதுதான் இந்த எபிசோடு முடியும் போது சொல்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா போகிற ஸ்கிரிப்ட் இப்படி பார்த்தீங்கன்னா பார்வதி மேலேயே வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு டீம் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க, காரர்கள் டீமும் எதுக்குறாங்க, வேடர்கள் டீமும், எல்லா டீமுக்குள்ளேயுமே பார்வதியை பற்றி மட்டும்தான் நெகட்டிவாக பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா ஒருத்தவங்க பற்றி தொடர்ந்து நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மேலே வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும், நெகட்டிவான வைப்பு கிரியேட் ஆகும், அது வந்து மக்கள் மத்தியில் கொஞ்சம் அட்ராக்ஷனாக மாறுவதுக்குள்ளான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால பார்வதி ஏதோ ஒரு இடத்துல வந்து சரியாக செயல்பட்டுட்டாலே அது ரொம்ப பெரிய விஷயமா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து இவங்க தவிர்க்கணும்னா ரொம்ப டார்கெட் பண்ணி ரொம்ப கார்னர் பண்ணி பேசிக்கிட்டு இல்லாமல் இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு இதை தப்பிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நந்தா வந்து ரொம்ப மெச்சூர்டாக நல்லா, அதனால சில விஷயங்களை ஓப்பனாக பேச முடியாமல் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டே இருக்கிறாப்ல. விஜயலட்சுமி பொறுத்த வரைக்கும் பார்வதி மாதிரி தான், ஆனால் தன்னை பற்றி முழு கேரக்டர் வெளியே சொல்லாமல் வந்து இப்பயே உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. பார்வதி வந்து ஆர்வ கோலத்தனமாக நான் வந்து டீம் லீடர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் விஜயலட்சுமிக்கு அந்த ஆசையை ரொம்ப ரொம்ப அதிகம் பார்வதி விட. விஜயலட்சுமி தனக்குள்ளே இருக்க ஆர்வத்தை என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட டீம் மெம்பர் மூலமாக வெளியே சொல்ல வைக்கிறாங்க. பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா தனக்குள்ளே இருக்கிற ஆர்வத்தை வந்து தானாகவே வெளியே சொல்கிறதுனால தான் இங்கே பிரச்சனை வருது. எப்பொழுதுமே ஒரு டீம் பிளேயராக இருக்கும்போது டீமை சொல்ல வைக்கணும், அப்படி சொல்ல வைக்க முடியலன்னா நம்ம ஒரு டீம் பிளேயராக இல்லை அப்படிங்கிற அர்த்தம், லீடர் ஆகிறதுக்குண்டான தகுதி நம்ம கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒருத்தர் லீடர் ஆகணும்னா முதல்ல அந்த டீமை வந்து நம்ப வைக்கணும். அதை வந்து விஜயலட்சுமி சரியாக பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ட்ரைப் லீடருக்கான போட்டியில் வந்து 3 பேர் ஒவ்வொரு டீம்லையும் செலக்ட் பண்ணி வர சொன்னாங்க. வேடர்கள் டீமில் யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெசநகர் ரவி, அம்ஜத்கான், அதுக்கப்புறம் பார்வதி வந்து வாலண்டியராக வந்தாங்க. அப்படியே ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி, கேஷ், அதுக்கப்புறமேட்டு ராம் வந்து வாலண்டியராக வந்தாப்புல. ராமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீடராக தன்னை ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற ஆசை வந்து அதிகமாகிடுச்சு. ஏன்னா அதுக்குண்டான மரியாதை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஒவ்வொரு டாஸ்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லீடருக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்குது அப்படிங்கிறனால அந்த பவர் அப்படிங்கிற இடத்த வந்து அடைஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ராம் வந்து டார்கெட் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் ராமை டார்கெட் பண்ணி வெளியனுப்ப போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த 3 பேருக்கு வந்து ஓட்டு போட சொன்னாங்க. அந்த ஓட்டு போட்டதுக்கப்புறமேட்டு யார் வந்து ஹையஸ்ட் ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னா பெசநகர் ரவி, அம்ஜத்கான் இந்த பக்கம் வாங்கினாங்க, அந்த பக்கம் விஜயலட்சுமியும் கேஷும் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் போட்டி நடந்துச்சு. பெசநகர் ரவி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் ஆசைப்பட்டிருந்தாங்க வேடர்கள் டீமில். ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அம்ஜத்கான் வந்து ஜெயிச்சிட்டாரு. ஆனால் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு தான், அம்ஜத்கானுக்கும் பெசநகர் ரவிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன்னா அம்ஜத்கான் வந்து கொஞ்சம் எமோஷனலாக இருப்பாப்புல, பெசநகர் வந்து எமோஷனலாக காட்டிப்பாப்புல. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேஷுக்கு விஜயலட்சுமிக்கு போட்டி நடந்துச்சு, அதில் விஜயலட்சுமி ஜெயிச்சிட்டாங்க. அந்த டீமை பொறுத்த வரைக்கும் என்னன்னா விஜயலட்சுமி தான் ஜெயிக்கணும், இப்போ இருக்க சூழ்நிலைக்குள்ள வந்து விஜயலட்சுமி ஜெயிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து விக்ரான் சொல்லிட்டு இருந்தாப்புல. அது எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க கூட. ஆக மொத்தத்தில் போட்டியெலாம் முடிஞ்ச பிறகு வேடர்கள் டீம்லேருந்து அம்ஜத்கான் செலக்ட் ஆனாப்புல, காடர்கள் டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி செலக்ட் ஆனாங்க. இதுதான் வந்து கடைசியில் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து அம்ஜத்கான் நம்மளுடைய பெசநகர் வீட்டை வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா போன டாஸ்க்கு நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்து ட்ரைப் லீடரை தூக்கத்துக்குள்ளான வாய்ப்புலாம் இருந்தது.
இப்போ என்னன்னா பார்வதி வந்து டீம்ல இருந்து தூக்கணும் அப்படின்னா திடீர்னு நம்ம டீம்ல இருந்து யாரோ ஒருத்தங்களை வந்து அந்த டீமுக்கு மூவ் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ எலிமினேட் பண்ண முடியாத ஒரு ஆள் அனுப்பணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களை அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெசன்ட் நகர் ரவிட்டு சொல்றாப்புல, அதாவது பெசன்ட் நகர் ரவியை வந்து காரர்கள் டீமுக்கு அனுப்பிட்டு அவங்க டீம்ல ஐக்கியமாக்கிட்டா அவங்க வந்து கண்டிப்பா பெசன்ட் நகர் ரவியை வந்து எலிமினேட் பண்ண மாட்டாங்க. அப்ப நம்ம டீம்ல இருந்து ஒரு ஆள் எலிமினேட் பண்ணுங்கிற பட்சத்தில் பார்வதி வந்து நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அம்ஜித் கான் சொல்லியிருக்கிறாப்ல. இதெல்லாம் மறுபடியும் என்ன டிஸ்கஷனுக்குள்ள போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் காட்டுகள் டீம்ல வந்து பார்வதி பத்தி பேசிட்டு இருக்காங்க, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி வந்து ராம் சொல்லிட்டு இருந்தாரு. பார்வதி தான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து ராம் சொன்னாப்ல. ஆக மொத்தத்தில் பார்த்தா ராமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. மொத்தமா இந்த எபிசோட் வரைக்கும் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள இருக்க எல்லாருமே தன்னுடைய கேரக்டரை மறைச்சிக்கிட்டு நடிச்சிட்டு இருக்கிறாங்க. பார்வதி லூஸா இருக்கிறாங்க, ஆனால் அந்த லூஸாங்கிற விஷயத்த வந்து வெளிப்படையாக காட்டிட்டு இருக்காங்க. அதுதான் பார்வதி இருக்கிற ஒரே ஒரு பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே அதுதான். ரொம்ப ஓவரா கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய பாசிட்டிவாக போய் முடியலாம், இல்லை ரொம்ப பெரிய நெகட்டிவாக போய் முடியலாம். ஆக மொத்தத்தில் மீடியா வெளிச்சம் வந்து பார்வதி மேலே அதிகமாக விழுந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் பார்வதியோட வாழ்க்கையில் இப்போதைக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம். மறுபடியும் அடுத்த எபிசோட் பார்த்துட்டு வந்து மறுபடியும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.